உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை நடைபெற இருக்கின்ற சனி பகவானுடைய வக்ரகதி. இதற்கான ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். சனி பகவான் வக்ரம் என்று சொன்னால், எப்படி குருவுடைய அதிசாரம் என்று சொல்கிறோமோ அது போல வக்ரம். வக்ரம்னா முன்னோக்கி சென்று செல்லக்கூடிய அந்த ஒரு கிரகம், ரிவேர்ஸ் கியர் போட்ட மாதிரி கொஞ்சம் பின்னோக்கி செல்வது. அப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை ஏறக்குறைய 136 நாட்கள் மகர ராசியில் தான் இருக்காரு. ஆனா ரிவேர்ஸ்ல பின்னோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறார். இதனால பொதுவா சனி பகவானுடைய அசைவு, அவர் எந்த கிரகம் அசைஞ்சு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், நிச்சயமா அதுக்கு ஒரு பலன் மாறுபடும். ஆனாலுமே கூட வேல்யூவான மிகவும் வலுவான கிரகமாகிய சனி பகவான் அசைந்து கொடுக்கிற போது அது இந்த மேஷராசிக்கு என்ன மாதிரியான பலனை தருது அப்படிங்கிறத நாம பார்க்க இருக்கின்றோம். மேஷராசி என்பவர்களே, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 10ல இருந்து வந்த சனி பகவான் இப்பயும் 10ல தாங்க இருக்கார் அவர். ஆனால் 9ஆம் பாவத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறார் மேஷராசி என்பவர்களே. மீண்டும் தனுசை நோக்கிய பயணம். 9ஆம் மேஷராசியை பொறுத்தவரையில் தன்னுடைய பாக்கியஸ்தானம், உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் பாவத்தை நோக்கி சனி பகவான் விரைகிறார். அப்போ மேஷராசி என்பவர்களே, இதனால் வரையில் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 6-7 மாதங்களாக பரவாயில்லைங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். அதுவும் இந்த குருவுடைய அதிசாரம் ஒரு நல்லதை செஞ்சுட்டு இருக்கும். இந்த தருணத்தில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கின்ற பொழுது, உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்கின்ற பொழுது, நிச்சயமாக உங்களுடைய தொழில்துறை சிறப்பாக இருக்கும். கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே. பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு 10ல இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில்காரகன், அவரே உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதியாகவும் மாறிவிடுகிறார். மேஷராசிக்கு தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, எந்த பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய தொழில்துறையை பொறுத்தவரையில் சற்று மந்த நிலை காணப்படும் மேஷராசி அன்பர்கள். அதுக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம். அப்ப தொழில் கொஞ்சம் சிறப்பா ஒரு நார்மலா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சேல்ஸ் ஆகப்பட்டது கொஞ்சம் மந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல நீங்க ஏதாவது ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கலாம், ஃபண்ட் டிமாண்ட் போன்ற விஷயங்கள்லாம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பண தட்டுப்பாடுகள், அது கொஞ்சம் ஃபண்ட் டிமாண்ட் வருவதற்கு நிச்சயமா இந்த சனி பகவானுடைய வக்ரம் காரணமாக இருக்கும். பொதுவாகவே மேஷராசி என்பவர்கள் தங்கள் வாழ்நாளில் நாம எதை அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதை சாதிக்க முடியாத ஒரு தடைகள் இருந்து வருவது உண்மை. அந்த தடைகள் இங்க நீடிக்கிறது சனி பகவானுடைய அந்த வக்ரகதியால் அந்த தடை நீடிக்கிறது. 9ஆம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்தை நோக்கி வருகின்ற சனி பகவானால் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வெற்றிகள், அல்லது உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வாழ்நாள் கிடைக்க வேண்டிய சௌபாகியங்கள், அந்த பாக்கியங்களை குறைவு ஏற்படுகிறது மேஷராசி அன்பர்களே. அப்ப இதை நீங்க சரி பண்ணிக்கணும். இதை வந்து அந்த பாக்கியங்களை நான் அடையின சாமி எப்படியாவது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக மேஷராசினியர்களை சிவபெருமான் வழிபாடு, திருமுறைகளை படிப்பது, அல்லது திருமுறைகளை பாராயணம் செய்வது, தினந்தோறும் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுவது, இல்ல தரிசனம் செய்வது, இதையெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரதோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் மேஷராசி நேயர்களே. வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி என்பதிலே நீங்க அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையோ அல்லது அரசாங்க உத்தியோகமோ, வெளிநாட்டில் இருக்க வேலையோ, எந்த வேலையாக இருந்தாலும் வேலை வாய்ப்புல நிறைய இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது சிறப்பு. அங்கே வீண் கழகங்களும் வீண் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு, அல்லது அந்த கழகம் சனி பகவானிலே கழகம் தான், உத்தரவு மாத்தி அந்த டிஷ் பண்ணி வர்றது. ஸோ அந்த மாதிரிலாம் கூட வேலை செய்யற இடத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ வேலை செய்யற இடத்துல அதிக கவனம் தேவை. அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களே, பொதுவா ஆனா ஒரு இந்த விஷயத்த ஒரு பலனை நீங்க தெரிஞ்சுக்கணும் மேஷராசி என்பர்களே. யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம்னு போட்டிருக்கோ
அவங்களுக்கெல்லாம் இது நல்ல நேரம். புரியுதுங்களா? சனி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி பகவான் வக்ரம்னு எழுதியிருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நல்ல நல்ல விஷயம் நடக்கும், நல்ல நற்பலன்கள் ஏற்படும். அப்போ நார்மலாக வக்ரம்லாம் எதுவுமே எழுதலைன்னா அவங்களுக்கு இந்த ராசி பலன் பொருந்தும். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேஷராசி நண்பர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கூடி மேஷராசி நண்பர்களுக்கான பொதுவான பலன் நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடியது. எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். மேஷராசி நண்பர்களே, சரி, வருமானம் மிதமானதாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனைகள் தலைதூக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கடன் சுமைகள், வருமானம் குறையிறதுனால அந்த கடனை எப்படி நீங்கள் அடைக்கிறது, கடனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அதனால் கொஞ்சம் ட்ரபிள்ஸ்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி என்பர்களே. அதே போல் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வீண் பிரச்சனைகள், கடன் சுமைகள், வம்பு வழக்குகள், கேஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்குமேயானால் அதெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படி நம்ம குறைக்கிறது, இதுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்குது. ஸோ அதை மாதிரி தான் உங்களுடைய நீங்கள் அந்த விஷயத்தை குறைச்சி கொள்ள முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வயிறு சம்பந்தப்பட்டது அல்லது வந்து அழுக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கண் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்தில் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குடும்பம், கணவன், மனைவி. இந்த குடும்பம், கணவன், மனைவியை பொறுத்தவரை சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானமான மூணாம் பாவத்தை பார்க்கிறார். அதே போல் அங்கிருந்து ராசிக்கு உங்களுடைய நாலாம் வீட்டையும் பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்பம், கணவன், மனைவி இதெல்லாம் ஒற்றுமையை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவிகள் கூட அந்த சனி பகவானுடைய வக்ரம்னு உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருக்குமேயானால் பிரிந்த கணவன் மனைவி கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாக நீங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி இருக்கார் சாமி, கவலையப்படாதீங்க, உங்களை சேர்த்து வைக்க முடியும். அதற்கான பிராயச்சித்தங்கள் உள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல், சினிமா துறை, கல்வி. இந்த அரசியலை பொறுத்தவரையிலே மேஷராசியில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. ஏன்னா பத்தாம் இடத்திலிருந்து வரக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் ஏதேனும் கை நழுவி போயிருக்குமே ஆனால் அந்த பாக்கியங்கள் மீண்டும் கிடைப்பதற்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி உங்களுக்கு உதவி செய்யும். ஆகவே அரசியலை சார்ந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் நன்மையை செய்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறை, சினிமா துறையை பொறுத்தவரையிலே ராகு சுக்ரன் இணைந்திருக்கிறார்கள். ஸோ இந்த வக்ரகதி முழுவதுமே பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரையில் சனி ராகு தொடர்பு இருந்து வந்தது. ஆகையினால மேஷராசி என்பதிலே சினிமா துறையை பொறுத்தவரையில் கொஞ்சம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் ஆகட்டும், வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், தொழில் பிரச்சனை ஆகட்டும், குடுக்கல் வாங்கலாகட்டும், ஏதேனும் ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் அந்த ட்ரபுள்ஸ் எல்லாம் குறைந்து ஒரு நன்மை ஏற்படக்கூடிய தருணமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் சினிமா துறைக்கு நன்மையை செய்கிறது மேஷராசி அன்பர்களே. அதே போல் அரசு அதிகாரிகளோ ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, அது அரசாங்க வேலையோ அல்லது தனியார் வேலையோ, இல்லை உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளை அனுசரித்து, இப்போ ஒரு சிஇஓ இருக்கீங்க அவருக்கு மேலே சேர்மன் டைரக்டர் தான் இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு ஹோம் மினிஸ்டராக இருப்பாங்க, அதில் அதுக்கு மேலே சிஎம் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பேர்புகளுக்கு எந்த விதமான கலங்கமும் வராதபடி அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்ல சிறப்பு. அதிலும் குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் அல்லது உயர் அதிகாரிகள் தங்களை சார்ந்த விஷயங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராஜெக்டில் ரொம்ப கவனமாக கையெழுத்திடுவதோ, ஒப்பந்தங்கள் செய்வதோ அல்லது வாக்குறுதிகள் கொடுப்பதோ இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது சிறப்பை தரும் மேஷராசி நேயர்களே. அதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயம், மனபயம் இது வந்து கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. ஸோ மனபயம் நீங்குவதற்கு அன்னை வாராகியை வழிபாடு செய்யுங்கள். அதே போல் மந்திரதோஷங்கள், இடுதோஷங்கள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் செய்வதற்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. வக்ரம் என்று சொன்னால் ஒரு கிரகம் தன்னுடைய பயணத்தில் பின்னோக்கி செல்வது என்று பொருள். அப்படி பார்க்கின்ற பொழுது சனி பகவான் மகர ராசியில் தாங்க இருக்கார், ஆனாலுமே கூட தனுசை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறார். அப்போது இப்போதான் ரிஷபராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சது இந்த டிசம்பரில், ஆனாலும் திரும்பவும் அஷ்டம சனி வருதா சாமி அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு நிகரான சம்பவங்கள், அதுக்கு நிகரான பலாபலன்கள், அதுக்கு நிகரான பலன்கள், நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி பகவானுடைய வக்ரகதி எந்த நாள்லேருந்து எந்த எண்ணிலிருந்து எண்ணி வரலும், 12/5/2021 முதல்
27/9/2021 வரை. அது ஏறக்குறைய 136 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். சோ ரிஷபராசியை பொறுத்தவரையிலே 8 பாவத்திற்கு வரக்கூடிய சனி பகவான். ஆனா ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி அங்கேதாங்க இருப்பார், மகரத்திலே தான் 9 பாவத்தில் தான் இருப்பார். சரி, இந்த சனி பகவானுடைய வக்ரகதி ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, பொதுவாகவே ரிஷபராசினியர்கள் வெளியில சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில சிக்கல்கள், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள், இதுல வந்து அது நீங்க எவ்வளவு பெரிய ஹையர் லெவல்ல இருந்தாலும் சார், நான் ஒரு 1000 கோடிக்கு அதிபதி, ஒரு 5000 கோடிக்கு அதிபதி நான் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நான் தான் பணக்காரன்னு சொன்னாலும், நீங்க ரிஷபராசியாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்குன்னு சில ஒரு சில மன சங்கடங்களோ அல்ல ஒரு சில தடைகளோ இருப்பது உண்மை. உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன ஸ்ட்ரகிளிங் இருப்பது உண்மை. அதுக்கு காரணம் உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு, அதே போல ராசிக்கு 7 இடத்துல இருக்கக்கூடிய கேது, அதோட இப்ப வக்ரகதி அடைகின்ற சனி பகவான். பொதுவா சனி ராகு தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே தேவையில்லாத வம்பு வழக்குகள்லாம் தலை தூக்க ஆரம்பிக்கும். அதே போல டாக்குமெண்ட் ப்ராப்ளம் அல்லது இடம் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, அது மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகளாக கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு தருணம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மீண்டும் ஏற்பட போகிறது ரிஷபராசி நேயர்களே. அப்ப நீங்க இங்க எங்க கவனமா இருக்கணும்னாக்கா, சனி பகவான் வழிபாடு மிக மிக உங்களுக்கு அவசியமான ஒன்றாக அமைகிறது ரிஷபராசி நேயர்களே. தேவையில்லாத மனசுல இருக்கக்கூடிய பயம் அல்லது மனசுல இருக்கக்கூடிய கலக்கம், இது நம்மளால முடியுமா, நம்மளால நமக்கு யாராவது ஏதாவது செய்திருக்கிறார்களா, ஏன்னா 8 பாவம் சம்பந்தப்படுகின்ற போது இயற்கையாகவே ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு அந்த மாதிரியான மனபயம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், குடும்பம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், வெளியில கொடுத்துருக்கிற பணங்காசு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டதா, வருமானம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், உறவு முறைகள், கணவன் மனைவி உறவு முறைகள் சம்பந்த, பிள்ளைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்ல அக்கம் பக்க சமுதாயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு மனசு இருக்கக்கூடிய பயம், நமக்கு யாராவது ஏதாவது செய்திருக்கிறார்களா என்ற இடுதோஷங்கள், வைப்பு தோஷங்கள், மந்திர மாந்திரிகள் போன்ற தோஷங்கள் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரியான மனபயங்கள் கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, தொழில் துறை எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும். தொழில் துறையை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிடும், உங்களுடைய ஜாதகத்தில், உங்க ஜாதகத்துல சனி பகவான் யாருடைய ஜாதகத்தெல்லாம் சனின்னு போட்டிருக்க இடத்துல வக்ரவான்னு போட்டு ரெண்டு பக்கம் பிராக்கெட் போட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். இயற்கையாகவே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாக இருப்பாரே ஆனால் இந்த நாள், இந்த தருணம், இந்த 136 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நன்மைகள் ஏற்படும், முடியாத விஷயங்கள்லாம் முடிச்சு வைப்பாரு. புரிதுங்களா? அப்போ யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் இயற்கையாகவே வக்ரகதியில் இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கு மட்டும் இந்த வக்ரகதியில் ரிஷபராசிக்கு நன்மையை செய்வார். அப்போ நார்மலா இருக்கார், எனக்கு வான்னு எழுதவே இல்லை சாமி, அப்போ உங்களுக்கு இந்த ராசி பலன் பொருந்தும். பொதுவாகவே ரிஷபராசினியர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசினியர்களே, நாம் காண பார்த்திருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது கோடான கோடி ரிஷபராசி என்பவர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு துல்லியமான பலனை சொல்ல முடியும் ரிஷபராசி நேயர்களே. சரி, அப்ப தொழில்துறையை பொறுத்தவரையிலே மிதமானதாகவே இருக்கும். அதே போல தொழிலை பொறுத்தவரை கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அது அந்த ஃபண்டு டிமாண்ட் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல அந்த குறிப்பா அந்த ட்ரஸ்ட் வச்சிருக்கக்கூடியவங்க, இல்ல ட்ரஸ்ட் ஃபண்டு, ட்ரைனிங் ஃபண்ட் மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க, பிளஸ் வந்து கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நன்மை ஏற்படும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குருவுடைய வீட்டை நோக்கி பயணம் என்பதனால ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரிஷபராசிக்கு நன்மை ஏற்படும். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வகரகதியில அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அஷ்டம சனிக்கு சமமான பலனை ஏற்படுத்துவதனால வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்க செய்யற வேலையில மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் ரிஷபராசினியர்களே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ இந்த 8 பாவத்தை நோக்கி அஷ்டம சனிக்கு சமமான பலனை ஏற்படுத்துவதனாலே நீங்க எந்த, அது உள்நாட்டு வேலையா இருக்கலாம், வெளிநாட்டு வேலையா இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபா இருக்கலாம், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அதிக கவனம் தேவை.
அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், தொழில் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட எதிரிகளுடைய தொந்தரவு, சத்துருக்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கூட இந்த வயிறு பிளஸ் அந்த லங்ஸ் ப்ராப்ளம் இது இந்த மாதிரி இடத்த ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படவும் செலவீனங்கள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன், மனைவி, ஃபேமிலியை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு மிகுந்த கவனத்தை ஏற்படுத்துகிறது. சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீர்களே, ஆனால் நிச்சயமா உங்களுக்கு நன்மைதான் நடக்கும். அதே சமயத்தில் அந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை பெருசாக்குறீங்க, அதே ஒரு கழகமா செய்வீர்களே, ஆனால் நிச்சயமா அது குடும்பம் போன்ற விஷயத்துல அதிக அக்கறையும் கவனமாகவும் இருக்க வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. சரி, அரசியலுக்கு எப்படி சாமி இருக்கும்? அரசியலை பொறுத்தவரை ரிஷபராசியர்கள் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீண் விரயங்கள், வீண் செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல அரசியல் சேர்ந்தவர்கள் நீங்க செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில், அந்த தொழிலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இடர்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க தொந்தரவு, அதிகாரிகளுடைய தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ கொஞ்சம் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், ரைடு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அது மாதிரி கொஞ்சம் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா மனசுல தேவையில்லாத பயம் ஆரம்பத்தில் சொல்றேன். அதே போல திருமண யோகங்கள், நிச்சயமா இந்த ரிஷபராசிக்கு திருமணம் பாவத்தும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதேனும் தடைகள் இருக்குமே, ஆனால் திருமணங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த சொத்து பிரச்சனை, டாக்குமெண்ட் ப்ராப்ளம் அல்லது வம்பு வழக்கு, கேஸ் இதெல்லாம் இருக்குமே, ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் குறைவதற்கு, தீர்த்து வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப நாளா ஆகுது சாமி, எனக்கு ஒரு டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னாக்க அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பொதுவா ரிஷபராசிக்கு இந்த சனி பகவானுடைய மகரகதி ஒரு நம்பிக்கையை தருகிறது, தைரியத்தை தருகிறது. அதே போல ஒரு யாருக்கெல்லாம் சனி பகவான் வக்ரமா இருக்கிற ஜாதகத்தில் அவங்களுக்கு வெற்றியை தருகிறது. பார்த்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் என்று சொன்னால் இது எண்ணிலிருந்து நடக்குது சாமி. 12/5/2021 முதல் 27/9/2021 முடிய மே மாசம் 11 தேதியிலிருந்து செப்டம்பர் மாசம் 27 தேதி வரையிலும் ஏறக்குறைய 136 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். வக்ரகதினாங்க மகர ராசியிலே தான் இருக்கார் அவர், எந்த ராசியை விட்டு எங்கும் இடம் பெயரவில்லை. ஆனால் தங்களுடைய முன்னோக்கிய பயணத்திலிருந்து பின்னோக்கி ரிவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு பயணம் தான், டிராவலிங் தான் இந்த வக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அவர் ரிவேஸ்ல வரும்போது ஒரு வண்டி நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம், அப்ப முன்னோக்கி தான் நம்முடைய பார்வைகள் இருக்கும். அதுவே ரிவேஸ் கேர் போட்டு எடுக்கும்போது நாலு பக்கமும் நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் புரிதுங்களா. அவன் முன்னோக்கி மட்டும் ஃப்ரண்ட்ல ஃபார்வேர்ட்ல போகும்போது ஒரே ஒரு பார்வை போறும், ஆனா ரிவேஸ் எடுக்கும்போது நமக்கு நாலு பேர் தேவைப்படுங்க. ரைட் லெப்ட் கண்ணாடியில இருந்து பின்னாடி ஒருத்தர் வாங்கன்னு சொல்றதுல இருந்து அவ்வளவு பாதுகாப்பு நமக்கு தேவை. அதை போல மிதுன ராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிதுனத்திற்கு என்னெல்லாம் செய்ய காத்திருக்கு? பொதுவா மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எட்டில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைவாரே ஆனால் அது மிதுன ராசிக்கு மிகு மிகுந்த எச்சரிக்கையும் கவனத்தையும் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னதான் அவர் ஏழாம் பாவத்தை நோக்கிய பயணம் புரிதுங்களா, எட்டில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் பாவத்தை நோக்கிய பயணம், ஏழுக்கு வரல அவர், ஆனால் ஏழாம் பாவத்தை நோக்கிய பயணம். பொதுவா மிதுன ராசி என்பர்களே, நீங்க ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கணும், யாருடைய ஜாதகத்தில் எல்லாம், உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரம் என்று உள்ளதோ அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும். இது ஒரு குறிப்பு. யாருடைய பிறப்பு ஜாதகத்திலாம் சனி பகவான் வக்ரம் என்று போட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரகதியில நன்மைகள் நடக்கும். அரசாங்க வேலைனா அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்க அனுகூலகம் கிடைக்கும், ராஜாங்க துவாரத்திலே வசீகரம் கிடைக்கும். அதே போல நீண்ட நாட்களாக இருந்தவர்களுடைய பிரச்சனைகள் தீரும், வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம்,
அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறாரோ நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த வக்ரகதி சனி பகவான் மிதுன ராசிக்கு முடித்து கொடுப்பார். அதுவே எனக்கு வக்ரம்னு போடல சாமி பிறப்ப ஜாதகத்துல, என் ஜாதகத்துல சனி பகவான் நார்மலா இருக்கார், அப்போ நான் சொல்றது பொருந்தும். ஏழாம் பாவத்தை நோக்கி வரக்கூடிய சனி பகவான் மிதுன ராசியை அன்பர்களே கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும், கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான எதிரிகள் உங்களுக்கு உண்மையிலே உத்தர நல்லது செய்யணும்னு வருவாங்க, ஆனா நீங்க அவங்கள புரிஞ்சிக்க மாட்டேன். அதுதான் சனி பகவான், அதுதான் அவங்கள மாற்றி தரக்கூடியது யாருங்க, இந்த சனி பகவான் தான் உங்களை அந்த எண்ணத்தை மாற்றி விடுவாரு. யார நம்பணமோ நீங்க அவங்கள நம்ப மாட்டீங்க, யாரு நம்ப கூடாதோ அவங்களை பெருசா ஒரு இடத்துல நீங்க கொண்டு போய் நம்பிக்கையா கொண்டு வைப்பீங்க. உங்களுக்கு உதவின்னு செய்ய வரக்கூடிய இடத்துல அங்க சனி பகவான் விஷயத்தை மாத்தி விட்டுடுவார், உங்களை மைண்ட் சேஞ்ச் பண்ணி விட்டுருவார். நான் இப்படி கிடையவே கிடையாது சம, நான் நல்லா கரெக்டா முடிவெடுக்கக்கூடிய மனிதன், ஆனால் நான் ஏதோ அப்பா அவர்களுக்கு நல்லதா செய்ய வந்தார், ஆனா நான் தான் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த மாதிரி சிந்தனைகளை மாற்றக்கூடிய வாய்ப்பை இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. தொழில் துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், நீங்க எனி பிசினஸ் எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், சுய தொழில் செய்பவராக இருந்தாலும், மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய தொழில் துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் மிதமான தொழில் நடக்க வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கவும் தொழிலில் எதிரிகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் போட்டிகளுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. திருச்செந்தூர் போயிட்டு வருது, ஒரு சத்ர சம்ஹார ஹோமம் செய்வது, அது போல உங்க ஜாதகத்தை கொடுத்து அதுக்கு என்ன ராசி பலனோ அதுக்கு என்ன பரிகாரங்கள் வருகிறதோ அதை செய்து கொள்வது சிறப்பை தரும் மிதுன ராசி அன்பர்களே. பொதுவாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பு, கோடான கூடிய மிதுன ராசி அன்புகளுக்கான பொதுவான பலன் இதுவாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுத்தான் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் மிதுன ராசி அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலையை பெற்றுத்தரும். ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. தேவையில்லாத இடமாற்றங்கள், தேவையில்லாத வேலை மாற்றங்கள் இதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. சரி, அதே போல அரசு அதிகாரிகள் அல்லது உயர் அதிகாரிகள் ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சிஇஓவா இருக்கக்கூடியவங்க பிரைவேட் ஜாப்னா அல்லது ஒரு உயர்ந்த லெவல்ல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஓகேவா, சீஃப் செக்ரட்டரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க, அப்போ தங்களுடைய உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் கூட உங்க மேல அது வந்து படிகள் விழுந்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க நேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்க நேம் இங்கே அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய எந்த ப்ராஜெக்ட் ஆனாலும் சரிதான், எந்த விஷயம் உங்களுக்கு இடக்கூடிய கையெழுத்து, நீங்க போடக்கூடிய ஒப்பந்தம், நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், வாக்குறுதிகள், இந்த மாதிரி விஷயங்கள்ல உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கை. நீங்க வந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், அதனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால நடந்தெடுத்து சாமி எனக்கு இப்ப அதுல இருந்து ரிலீவ் கிடைக்குமா, ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா, இல்ல அதுல இருந்து வெளியில வருவனா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல வருமானம் எப்படி இருக்கும், வருமானம் சிறப்பானதாகவே சனி பகவானுடைய வக்ரகதியில உங்களுக்கு வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஃபண்ட் டிமாண்ட் அந்த ப்ராப்ளம்லாம் குறையும். அதே போல டாக்ஸ் சம்பந்தப்பட்டது, அரசு தொந்தரவுகள், அரசாங்க அதிகாரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் கூட சால்வ் ஆகிறதுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிதுனத்திற்கு உதவி செய்கிறது. அதே போல இடுதோஷங்கள், மந்திர மாந்திரிகங்கள் அல்லது வந்து சை தொழில மனசுல இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் நீங்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குமே ஆனால் உங்களுக்கு
சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். நிச்சயமா அதுல இருந்து நீங்க உங்களுடைய பயம் நீங்குவதற்கும் உங்களை மனசுல இருந்து வரக்கூடிய அந்த வீண் கலக்கங்கள் விலகுவதற்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உதவி செய்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, எந்த விஷயத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயம், அதே போல அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், சத்ருக்கள், சத்ருக்களுடைய பயம், இந்த மாதிரி விஷயங்களை மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ சனி பகவானுடைய வக்ரம் மிதுன ராசிக்கு தொழில் அமைப்பும் சரிதான், வருமானத்தும் சரிதான், சிறப்பாகவே செய்து தருகிறது, வேலை மாற்றங்களை ஏற்படுத்தி தருகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம், குடும்ப உறவு முறைகள், இது எல்லாமே கூட பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த தருணத்தை, அற்புதமான தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. சனி பகவானுடைய வக்ரம் என்று சொன்னால் அவர் மகர ராசியில தாங்க இருக்காரு, இது பெயர்ச்சி கிடையாது. சனி பகவான் தன்னுடைய முன்னோக்கிய பயணத்திலிருந்து கொஞ்சம் ரிவேர்ஸ்ல பின்னோக்கிய பயணமாக மேற்கொள்கிறார். பொதுவாக எந்த ஒரு கிரகம் அசைந்து கொடுத்தாலும் அதற்கான பலன்கள் மாறுபடும் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். வக்ரகதினா என்ன சாமி? சரி, ஒரு ஒரு வண்டி முன்னாடி, ஒரு கார் வந்து நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கோம், எந்த விதமாக நமக்கு பார்வை முழுவதும் கவனம் முழுவதும் முன்னோக்கிய மட்டதாகவே இருக்கும். அதே காரு ரொம்ப அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு ரிவேர்ஸ் கியர் போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு நடந்து போறவங்களை விட ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ண முடியும். ஆனாலும் நமக்கு மிகுந்த எச்சரிக்கை தேவை. லெஃப்டில் ஒருத்தர் பார்த்து சொல்லணும், ரைட்டில் ஒருத்தர் பார்த்து சொல்லணும், பின்னாடி ஒருத்தர் வாங்கணும்னு கூப்பிடணும், முன்னாடி பார்க்கணும், சுற்றி கவனிக்கணும். அப்போ எப்போ வந்து பின்னோக்கிய பயணம் மேற்கொள்றதோ ஒரு கிரகம், அந்த சமயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை என்பதை தான் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உணர்த்துகிறது. இது எப்போ நடக்குது? 12/5/2021 முதல் 27/9/2021 முடிய ஏறக்குறைய மே மாதம் 12லிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முடிய 136 நாட்கள், 136 டேஸ் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. இதுக்கு முன்னதாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடகராசினியர்களே, யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, எனக்கு எப்படி தெரிஞ்சு சனின்னு போட்டு கீழே வந்து பிராக்கெட்ல வா அப்படின்னு போட்டிருக்கும், யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த ஜாதகருக்கு எல்லாம் நற்பலன்கள் ஏற்படும். என் ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரம்னு இருக்கு சாமி, அப்போ உங்களுக்கு இந்த 136 நாட்கள் ஏறக்குரிய 4 மாதங்களில் அல்லது ஏறக்குறைய 4.5 மாசத்துல நிச்சயமா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. கடன் சுமைகளா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், தொழில் போட்டிகளா இருக்கலாம், வீடு கட்டி முடிக்க முடியாத ஒரு வீடா இருக்கலாம், இல்ல ஓபன் பண்ண முடியாத ஒரு கடையாக இருக்கலாம், ஃபண்ட் டிமாண்டா இருக்கலாம், எனி ஒன் ப்ராப்ளம், பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம், ஆரோக்கிய குறைவுகள், ஆபரேஷன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், நீண்ட நாள் நீண்ட நெடிய நோய்களாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து முடிவுக்கு வரக்கூடிய அல்லது வந்து சரியாகக்கூடிய நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். யாருக்கு? உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் வக்ரம் என்று எழுதப்பட்டிருந்தால். சரி, அப்படி இல்லை, நார்மலாக தான் சாமி எனக்கு, அப்போ கீழ்காணும் பலன்கள் உங்களுக்கு நடைபெறும். இது நாள் வரையில் கடகராசி என்பர்களே, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் பாவத்தை நோக்கிய பயணம். 6 என்று சொன்னாலே ரோகருண சத்ரு. பொதுவாக கடகராசி என்பர்களே, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், நீண்ட நெடுங்காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அது மெயினா வந்து கடன் பிரச்சனை, மெயினா வந்து ஃபண்ட் டிமாண்ட், பணப்பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு, இந்த 2 விஷயத்துல தான் கடகராசி நபர்கள் ரொம்ப சிரமப்பட்டு கரை நீந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்பதான் ஏதோ பரவாயில்ல சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு 6 மாசம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அதுக்குள்ள இந்த மாதிரி சனி பகவானுடைய வக்ரம் 6ஆம் பாவத்தை நோக்கிய பயணமாக இருப்பதனாலே கடகராசி நபர்களே, உங்களுடைய செய்தொழிலில் கவனம் தேவை என்பதை இது உணர்த்துகிறது. பொதுவாக கடகராசினியர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய
கடகராசினியர்களுக்கான குடான குடி கடகராசினியர்களுக்கான பொதுவான பலன் இதுவாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது உங்களுக்கு பொருந்துமா என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுடைய துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த ஆறாம் பாவத்தை நோக்கி வரக்கூடிய சனி பகவானால் கடகராசி என்பவர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மெயினா கடன் சுமைகள் இருக்கு சாமி. என்னுடைய தொழில என்னுடைய எனக்கு வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு சாமி, இது குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல நீண்ட நாட்களாக வம்பு வழக்கு இருக்குது, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, அல்ல ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமே. ஆனால் அந்த மாதிரி வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் கடகராசிக்கு ஏற்படுத்தி தருகிறது. தொழில்துறையை பொறுத்தவரையில நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கடை வச்சிருக்கிறவங்களும் சரிதான், ஒரு ஆபீஸா இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரிதான், பெரிய ஃபேக்டரியா இருந்தாலும் சரிதான், சுய தொழிலாக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே தொழில ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். செய்ய தொழிலில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். நீண்ட நெடுநேரம் உழைக்க வேண்டியது இருக்கும். அதே போல தேவையில்லாத உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய சமுதாயம் சார்ந்த விஷயங்கள உங்களுடைய நண்பரோ பார்ட்னரோ அல்லது உங்களுடைய பையரோ உங்களுக்கு வேலை தரக்கூடியவங்களோ ஓனரோ இவர்களிடத்துல பகைத்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. புரியுதுங்களா? தொழில் செய்யக்கூடியவர்கள், வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் அரசாங்க அதிகாரிகளையோ அல்லது தனிநபரையோ யாரையுமே பகைச்சிக்காம இருக்கிறது சிறப்பை தரும். கடகராசி நேயர்களே, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும்? தொழிலை பொறுத்தவரையிலும் மந்தமான கொஞ்சம் நார்மலான பிசினஸ் இருக்கும் கடகராசி நேயர்களே. அதே போல வருமானங்கள், ஃபண்ட் டிமாண்ட், பணத்தட்டுப்பாடுகள் இவையெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல புதிய கடன் வாங்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இந்த கடன் வாங்கும் போது உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அது என்னன்றதை பார்த்து கொஞ்சம் அது தகுதிக்கு ஏற்பாற்போல நீங்கள் கடன் வாங்குவது சிறப்பு கடகராசி நேயர்களே. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட, சின்ன சின்ன மனக்கசப்புகள் கூட மிகப்பெரிய மன கிளேசமாக மாறுவதற்கு, ஒரு மன வருத்தத்தையோ ஒரு வைராக்கியத்தையோ அதுவே ஒரு பிரிவு ஏற்படுத்துவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல ரொம்ப நாள் எனக்கு இவர் இப்படி தெரியவே தெரியாத சாமி இவர் இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் மனைவியோ கணவனோ அந்த மாதிரி மிஸ்டேக்ல கூட கொஞ்சம் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலத்துல மகரகதியில் காலத்துல ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமை மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஆனாலும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் அதையும் நீங்க பயன்படுத்திக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அதே போல அரசியல் எப்படி இருக்கும்? குறிப்பா அரசியலை பொறுத்தவரையில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் கடகராசிக்கு நன்மையை செய்கிறது. உங்களுக்கு வீண் விரயங்கள் இருக்கும், அதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். உங்க பதவிக்காகவோ போஸ்டிங்காகவோ ஏதேனும் வீண் கொஞ்சம் பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும், ஆனாலுமே கூட நன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசியலை சார்ந்த கடகராசி நேயர்களே. அதே போல சினிமா துறை எப்படி இருக்கும்? சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் அதிக அக்கறையுடனும் கவனமாகவும் தொழில ரொம்ப ஈடுபாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆமாங்க, நீங்க செய்ய உங்களுடைய வேலை நேரம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுடைய ஒர்க் அந்த உங்களுடைய தொழில் வந்து அதிகமான நேரம் வந்து நீங்க உழைக்க வேண்டியது இருக்கும் கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா புவி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்டோ பில்டரோ அல்லது டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களோ அந்த மாதிரி குவாரி பிசினஸ் செய்யக்கூடியவங்க அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களை தொழில இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசினியர்கள். அப்ப இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகணும், இதெல்லாம் நீங்க செயல்படுத்தணும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் என்பதை தெரிந்து கொண்டு அதை செய்வீர்களே. ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி.
பொதுவா சிம்ம ராசிக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்துல. அப்போ இது என்ன சாமி வக்ரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முதல்ல இது எப்ப நிகழுது அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். மே மாதம் 12 தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27 தேதி வரை 12/5/2021 முதல் 27/9/2021 முடிய ஏறக்குறைய 136 நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியிலேயே இருக்கிறார். வக்ரகதினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முன்னோக்கிய பயணத்தில் பின்னோக்கிய பயணமாக மேற்கொள்வது. ஒரு கார் நீங்க ஃப்ரண்ட்ல போயிட்டே இருக்கீங்க, அதே காரை வந்து கொஞ்சம் ரிவேர்ஸ் நிப்பாட்டிட்டு ரிவேர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, ஓகேவா? முன்னோடியே போகும்போது ஒரே நம்முடைய கவனம் போறா ஃப்ரண்ட்ல மட்டும்தாங்க இருக்கும். அதே ரிவேர்ஸ் எடுக்கும்போது நாலு பேர் நமக்கு வழிகாட்ட வேண்டியது இருக்கும். அந்த பக்கம் பார்த்துக்கோ, இந்த பக்கம் பார்த்துக்கோ, பின்னாடி பார்த்துக்கோ. அப்போ அந்த அளவுக்கு வக்ரகதி, ஒரு கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது அதனுடைய செயல்பாடுகள் தீவிரமானதாக இருக்கும். அப்ப இந்த வக்ரகாலத்தில் சிம்மராசி என்பர்கள் எந்த விஷயங்களில் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் காண இருக்கின்றோம். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியை பொறுத்தவரையில் 5 பாவத்தை நோக்கிய பயணம் சனி பகவான் மேற்கொள்கிறார். அப்ப இது நாள் வரையில 6 இருந்த சனி பகவானால ஊரள மறைவு ஸ்தானத்துல இருந்தார், அதனால அவருடைய தொந்தரவுகள் எல்லாம் குறைந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். பொதுவா சிம்மராசி என்பவர்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருந்திருக்கும், வருமானங்கள் இருந்திருக்கும். அதே சமயத்துல அந்த கடன்லாம், எவ்வளவு கடன் சுமைகள் இருந்தாலும் அந்த இஎம்ஐ எல்லாம் கட்டக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதுக்கு காரணம் 6 6 மறைஞ்சிருந்ததுதான் விஷயம். ஆனா இப்போ 5 பாவத்தை நோக்கிய பயணம் என்று சொல்வதனாலே மீண்டும் சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், தொழில் பிரச்சனைகள் இதெல்லாம் மீண்டும் தலை தூக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி என்பர்களே. ஏன்னா 5 பாவத்தை நோக்கிய பயணம், பொதுவா இந்த வக்ரகதியுடைய பலன் யாருக்கெல்லாம் நன்மையை செய்யும், யாருக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் பிறப்பு ஜாதகத்துல, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் சனியின் எழுதி கீழே வக்ரம் வான போட்டு ரெண்டு பிராக்கெட் போட்டு இருக்குமே, ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இயற்கையாகவே சனி பகவான் வக்ரகதியில் அமர்ந்திருப்பாரே, ஆனால் அந்தந்த ஜாதகருக்கு மட்டும் இந்த வக்ரகதி காலத்திலே நன்மைகள் நடைபெறும். இந்த 4 அவங்களுக்கு கொண்டாட்டம் தான். அதை தவிர்த்து இல்ல சாமி எனக்கு வந்து நார்மலா தான் இருக்கு, வார்னெலாம் எதுவும் போடல, அப்போ நாம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். பொதுவாகவே சிம்ம ராசி என்பர்களே, நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி சிம்ம ராசினியர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். சரி, தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சிம்ம ராசினியர்களே தொழில் அதிக கவனம் தேவை. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, ஒரு முயற்சிக்கு 5 முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணியம், நீங்க செஞ்சிருக்கக்கூடிய நன்மை, நீங்க செஞ்சிருக்கக்கூடிய தான தர்மம், உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், இவைதான் உங்களை காப்பாற்றும். இதனால் வரையில் சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுக்கு தொழில் சிறப்பானதாகவே இருந்திருக்கும், வருமானங்கள் அதிகரித்திருக்கும், வருமானத்துக்கு எந்த குறைவும் இருந்திருக்காது. ஆனா கையில காசும் நின்று இருக்காது, பணம் வரது தெரியாது போறது தெரியாது, இந்த சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலத்திலே பண வரவுக்கே தட்டுப்பாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆக சீக்கிரமாக நடந்து கொள்வது சிறப்பு. அப்ப முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும், செலவு வரப்போகுது, விரய காலம் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு சீக்கிரமாக நடந்து கொள்வது சிறப்பு. விரயங்கள் எப்படிலாம் ஏற்படும், ஆரோக்கியம் விஷயத்துல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கான ஆரோக்கியம், அல்லது பெற்றோர்களுக்கான ஆரோக்கியம், அல்லது குடும்ப உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, பொதுவான செலவுகள், வண்டி வாகனங்கள் ஆகட்டும், போட்டு 100 வண்டி வாங்குறது, புதுசு வாங்குறது, விற்கிறது, இல்லை வந்து வீடு கட்டுதல், வீடு வாங்குறது, சுப விரயங்களாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு.
அதே சமயத்தில் சிம்ம ராசினியர்களை வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. விரயம் எப்படிப்பட்ட வடிவத்தில் இருந்தாலும் அது விரயமாகவே இருக்கும். கவனம் தேவை சிம்ம ராசி நேயர்களே. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த வகரகதி காலத்தில் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசினர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சுக்ரன், பத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்ரன் இந்த வக்ரகதி காலத்தில் நன்மையை செய்கிறார்கள். ஆரம்பிக்கும் போது நன்மையை செய்கிறார்கள். ஸோ அப்படி பார்க்கின்ற போது பொதுவாக ராகு பத்தில் இருக்கக்கூடிய ராகு நன்மையை செய்கிறார். ஆனாலுமே கூட இதுவரை சனி ராகு தொடர்பு இருந்து வந்தது. அதனால சிம்மராசினியர்களுக்கு வேலையில தொந்தரவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் விலக ஆரம்பிக்கின்றது. அந்த இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், இல்ல வேலை செய்யற இடத்துல தொந்தரவுகள் இருக்கலாம், மேலதிகாரியுடைய பிரஷர் இருக்கலாம், இடமாற்றங்கள் இருக்கலாம், ஓகேவா, இல்ல உங்களுக்கு ஜம்பிங் மைண்ட்ல நீங்க இருக்கலாம். சோ அந்த மாதிரி இன்னும் மன கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி நேயர்களே. அதே போல உங்க மனசுல இருக்கக்கூடிய மன பயங்கள், மனசுல இருக்கக்கூடிய பயம், அது தேவையில்லாத பயங்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கலக்கமாக இருக்கலாம், ஒரு சந்தேகமா இருக்கலாம், அதெல்லாம் கூட தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட ஆறுல இருக்கக்கூட சனிங்கிறதால நிச்சயமா மறைவு தோஷங்கள், மறைமுகமான தோஷங்கள் அதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். மறைமுக தோஷம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆறுல இருக்கக்கூடிய சனியால உங்களுக்கு. சோ எதிரிகளை வளர்த்து கொள்ளாதீர்கள் சிம்ம ராசி நேயர்களே. அதே போல அரசு அதிகாரிகள் அது உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர், அது தனியார் பிரைவேட்டான சரிதான் அல்லது கவர்மெண்ட் ஆனாலும் சரிதான், உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பேர் புகழுக்கு, அதாவது நீங்க செய்யக்கூடிய ஒப்பந்தமோ இல்ல நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியோ இல்ல நீங்க புகழ் போடக்கூடிய கையொப்பமோ சிக்னேச்சரோ நிச்சயமா உங்களுக்கு அது அகைன்ஸ்டா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சோ உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த சனி பகவானுடைய மகரகதி காலம். எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசி அன்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உணர்த்துகிறது. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. இந்த சனி பகவானுடைய வக்ரகதி ஃபர்ஸ்ட் எப்ப நடக்குது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுப்போம். 12/5/2021 முதல் 27/9/2021 வரை, மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நிகழ்கிறது. வக்ரம்னா என்ன? பொதுவாக கிரகங்கள் தங்களுடைய பயணத்துல முன்னோக்கிய பயணம் முன்னாடி போயிட்டு ஒரு வண்டி ரிவர்ஸ் கியர்ல திடீர்னு வந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயமானதா இருக்கும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். ஏன்னா முன்னாடி ஃபார்வர்டில் போகும்போது கவனம் பூரா முன்னாடி மட்டும்தாங்க இருக்கும், அதுவே நிறுத்திட்டு ரிவர்ஸில் போடும்போது நிச்சயமா நாலு பேர் நமக்கு வழிகாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த எச்சரிக்கை தான் வக்ரகதி. பொதுவாக எந்த ஒரு கிரகம் அசைந்தாலும் அல்லது அசைவை கொடுத்தாலும் அது நிச்சயமா அந்த ஜாதகருக்கு ஒரு மாறுபட்ட பலன், நன்மையோ தீமையோ ஒரு மாறுபட்ட பலனை ஏற்படுத்தும். அதில் குறிப்பாக சனி பகவானுடைய அசைவு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கிரகத்துடைய அசைவுன்னு சொல்லும் போது நிச்சயமா அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கன்னிராசி நேயர்களே, நீங்க பொதுவாக கன்னிராசி என்பர்கள் இந்த கால சூழ்நிலை, அதாவது ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதிச்சாரம் பெற்று ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, அதே போல ராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ரம், அப்ப இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது கன்னிராசினியர்களே, நீங்க மனசுல என்னதான் சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் எதையேனும் ஒரு விஷயத்தை சாதிக்கிறது நம்ம கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணியா, இதுதான் நம்ம கோல், இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு லைஃப்ல இதேனும் ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே, அது தொழிலாக இருக்கலாம், நீங்க பெரிய வெளியில் விஷயம் பண்ண வேணாங்க, உங்களுடைய தொழில் சார்ந்து, உங்களுடைய உத்தியோகம் சார்ந்து, அல்லது உங்களுடைய முயற்சி சார்ந்து செய்யக்கூடிய தொழில நாம் இப்படித்தான் இருக்கணும், நாம இதுல வந்து வெற்றி பெற்றாக வேண்டும் என்று கடுமையாக உழைக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது என்பதுதான் உண்மை. பொதுவா
நாலாம் பாவத்தை நோக்கி வரக்கூடிய சனி பகவான். அப்போது அர்த்தாஷ்டம சனியை ஏற்படுத்துமா சாமி அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக அந்த அர்த்தாஷ்டம சனிக்கு சமமான போராட்டங்கள் இருக்கும் கன்னிராசினியர்களே, ஆனாலும் கவலை தேவையில்லை. பொதுவா இந்த சனி பகவானுடைய வக்ரம் யாருக்கெல்லாம் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அல்லது யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரம் என்று எழுதப்பட்டுள்ளதோ அவங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும். என் ஜாதகத்தை சனியின் போட்டு கீழே வான்னு போட்டிருக்க சாமி பிராக்கெட்ல. அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரகதி இந்த காலத்துல கன்னிராசினியர்களே, வந்து குறிப்பிட்ட உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சுப பலன், நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் தடையா இருக்கு, அது இந்த விஷயம் இந்த வக்ரகதி காலத்துல நிவர்த்தி அடையும் அல்லது பூர்த்தி அடையும் அல்லது சக்சஸ் அடையும். அப்ப என் ஜாதகத்துல வக்ரம் எழுதல, நார்மலா இருக்கு, அப்ப நாம கீழே பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். சனி பகவான் வக்ரம் என்று பிறப்பு ஜாதகத்தில் இருக்குமேயானால் அவர்கள் நன்மையை அடைவார்கள். அவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நேயர்களே. அதே சமயத்தில் நார்மலான சனி பகவான பிறப்பு ஜாதி இருப்பார்களே ஆனால் தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், செய்தொழில் ஆகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில அதிக கவனம் தேவை, அதிகமா ஈடுபாடு செலுத்தணும், அதிகமா உழைக்க வேண்டியது இருக்கும், நேரம் கடந்து உழைக்க வேண்டியது இருக்கும். கன்னிராசினியர்களே, செய் தொழிலை பொறுத்தவரையில் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில வருமானங்கள் அதிகரிக்கும், ஆனாலுமே கூட அதற்கு சமமான ஒரு விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மை. அப்ப தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வர்த்தகம் சிறப்பானதாக இருக்கும், ஆனாலுமே அதையும் தாண்டி செலவீனங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நேயர்களே. அதே போல கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள் இவையெல்லாம் கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய அந்த கடன் பிரச்சனை இந்த சனி பகவானுடைய மகர காலத்தில் நிச்சயமாக நிவர்த்தி அடைவதற்கு, சக்சஸ் ஆகிறதுக்கு, அது கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கன்னிராசி நேர்களே, தேவையில்லாத மன பயம், ஒரு அவநம்பிக்கை, நம்மளால் இது முடியுமா, நம்மளா அப்படிங்கிற சந்தேகம், இதெல்லாம் கூட உங்களுடைய வீக்னஸ் என்னவா இருக்கும்னா, எப்போ வந்து ஒரு அர்த்தாஷ்டம சனிக்கியா மாறுறாரோ அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கன்னிராசினிகளை உங்களுக்கான ஒரு அவநம்பிக்கை, நம்மளால இது முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவை தன்னம்பிக்கை, நம்மளால முடியுங்கிற அந்த நம்பிக்கை, கான்பிடென்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி ஆனா மட்டும்தான் இந்த 4 மாதங்களை உங்களால் கடந்து வர முடியும் என்பதை நீங்க தெரிஞ்சு, இதுதான் உங்களுடைய பலம். பொதுவா நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி கன்னிராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும், எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி தனிப்பட்ட முறையில் இது உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால், அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலன்களை பார்க்கும்போது தான் இதுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் கன்னிராசி நேயர்களே. சரி, அப்போ இது மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும், ஆகையினால மனபயம் தேவையில்லை. அந்த மனபயம் நீங்குவதற்கு சிவபெருமான் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, தினந்தோறும் சிவாலயம் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வது, தீபம் ஏற்றுவது, சனி பகவானுடைய பயத்தை நீக்குவதற்கு சரியான பிராயச்சித்த பரிகாரமாக இருக்கும் கன்னிராசி நேயர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது 4ஆம் இடம், அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இது எங்கெல்லாம் ஆரம்பிக்கணாக்கா மனைவி சம்பந்தப்பட்ட இடத்துல, கொஞ்சம் கணவனுக்கோ மனைவிக்கோ எவரேனும் ஒருவருக்கோ அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசினியர்களே, பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட ஆரோக்கிய குறைவுகள், அது சார்ந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அங்கேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கன்னிராசி நேயர்களே. அதே போல குறிப்பா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களே, வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது, வீண் விவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. பொதுவாகவே கன்னிராசி நேயர்களே, நீங்க அதிகம் பேசக்கூடியவர்கள், எதையாவது பேசிட்டு இருக்கக்கூடியவங்க, அப்போ உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், வார்த்தைகள்ல எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும், விவாதங்களை தவிர்க்க வேண்டும், வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும்,
கன்னி ராசி நேயர்களே, அதே போல அரசு அதிகாரிகள் தங்களுடைய உயர் பதவிகள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கலாம், மினிஸ்டரா இருக்கலாம், அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது சிறப்பை தரும். அதே போல செய் தொழிலாகட்டும் அல்லது வேலை வாய்ப்புகளாகட்டும், வேலை செய்யற இடத்துலயோ உத்தியோகமோ, அது அரசாங்க உத்தியோகமா இருந்தாலும் பரவாயில்ல, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை செய்யற இடத்துல எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான வேலையில ரொம்ப எச்சரிக்கை கவனமா செய்யுங்க, கரெக்டான நேரத்தை போங்க, சொல்றத வேலை செஞ்சு முடியுங்க. தேவையில்லாத இடமாற்றங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல அந்த இடத்துல தொந்தரவுகள் இருப்பதற்கும் உயர் அதிகாரிகளால் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது சிறப்பு. சோ அங்க இருக்கக்கூடிய இடர்பாடுகள்லாம் கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல புதிய கடன் வாங்குவது, புதுசா வீடு கட்டுறது, அந்த மாதிரி யோகங்கள்லாம் கூட உண்டு. வீடு கட்டுறது, வண்டி வாகனங்களை மாற்றுவது, பழைய வண்டி வித்துட்டு புதுசு வாங்குறது, அந்த மாதிரி யோகங்கள் கூட நாலாம் பாவத்தால் வரக்கூடிய சரிபகவானால் கன்னி ராசிக்கு ஒரு சில நன்மைகளும் ஏற்படும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. பொதுவா ஆதித்யாதின் அபகிரகங்கள் எந்த ஒரு கிரகம் அசைந்து கொடுத்தாலும் அதற்கு ஏற்ப அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு வாழ்நாளில் ஏற்படக்கூடிய பலன்கள் மாறுபடும், கால சூழ்நிலைகள் மாறுபடும். அதிலும் குறிப்பாக வலுவான கிரகமாக விளங்கக்கூடிய சனி பகவானுடைய அசைவு துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை, மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம காண இருக்கின்றோம். பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரையிலே துலாம் ராசிக்கு நாலாம் பாவத்தில் இருந்து வருகிறார், நாலு பத்தா இருந்து வராரு. அர்த்தாஷ்டம சனியில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களே, அர்த்தாஷ்டம சனியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி, இன்னொரு பக்கம் ரெண்டு பன்னெண்டா அமர்ந்திருக்கக்கூடிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய, காரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கேது, எட்டிலே இருக்கக்கூடிய ராகு. அப்போ ஒரு பக்கம் சனியுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா படுது. அப்போ துலாம் ராசி நேர்களே, இந்த அர்த்தாஷ்டம சனி காலம் ரெண்டு பன்னெண்டா இருக்கக்கூடிய கேதுவுடைய தடை, இது எல்லாம் இணைந்து துலாம் ராசிக்கு நீண்ட காலமாக எந்தவித செயலையும் செய்ய முடியாம, ஒரு வெற்றி பெற முடியாமல் போராட்டமே வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்குது என்பதுதான் உண்மை. எல்லா முயற்சியும் நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா வேண்டுமானாலும், ஒரு அஞ்சாயிரம் ஒரு 5 லட்சம் கோடிக்கு நீங்க அதிபதியாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரிதான், இந்த கிரகத்துக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் என்பதுதான் உண்மை. இதை நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா போதுனா ஓப்பனா தைரியமாவே சொல்லுவோம் நான். இந்த உண்மையை, இந்த உண்மையை மறைக்கவே முடியாது, இதை ஏத்துண்டு தான் ஆகணும். அப்போ எப்படிப்பட்ட ஜாம்பவனாக இருந்தாலும் இந்த கிரக ஆசைகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. இது எப்பத்திலிருந்து பாத்தீங்கன்னாக்கா மே மாசம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை ஏறக்குறைய ஒரு 136 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். பொதுவாக இந்த சனி பகவானுடைய வக்ரகதி எந்த துலாம் ராசி அன்புகளுக்கு நற்பலன்களை, சுப பலன்களை, வெற்றியை தேடித்தரும், எந்த யாருக்கெல்லாம் தேடித்தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அல்லது யாருடைய ஜாதகத்தில் சனி பகவான், உங்க பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் அப்படி சனின்னு போட்டு கீழே ரெண்டு பிராக்கெட் போட்டு வா அப்படின்னு போட்டிருந்தா, உங்க ஜாதகத்தில் இப்ப எடுத்து பாருங்க, இருந்தால் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட மே மாசம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதிக்குள்ள ஏதேனும் ஒரு வெற்றி உண்டாகும், ஏதேனும் ஒரு நன்மை நடக்கும். யாருடைய ஜாதகத்திலாம் வக்ரம் நிகழ்ந்திருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நன்மை நடைபெறும். சரி, அப்ப மீது நார்மலா தான் இருக்கு, அப்போ உங்களுக்கு பலன்களை கிளை பார்த்துடலாம். இது நாள் வரையில் அர்த்தாஷ்டமசனியில் அகப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில், ஆறுதல் தரக்கூடிய வகையிலே இந்த கிரக அசைவு அமைகிறது. ஏற்கனவே துலாம் ராசி நண்பர்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய அதிசார குரு நன்மையை செய்கிறார், சப்போர்ட் பண்றார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல இங்க 4 இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பாவத்தை நோக்கிய பயணம், இதுவும் துலாம் ராசிக்கு நன்மையையே செய்யும். அப்போ உங்களுக்கு
தொழில் துறையில வர்த்தகத்துல சமுதாயத்தில் இருந்து வரக்கூடிய அவப்பெயராகட்டும் அல்லது தொழில் பிரச்சனைகளாகட்டும் அல்லது எதிரிகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அல்லது கேஸ் வம்பு வழக்குகள் ஆர்குமெண்ட்ஸ் பஞ்சாயத்துகள் இந்த மாதிரி எந்த தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்குமே ஆனாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு உங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்குங்க உங்க பிரச்சனையை பொறுத்து இருக்குங்க விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு துலாம் ராசி நேயர்களே பொதுவா துலாம் ராசி என்பவர்களே நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் காணக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி துலாம் ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும் எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்பீர்களானால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பர்சனல் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் சரி தொழில் துறை எப்படி இருக்கும் இந்த சனி பகவானுடைய மகரகதி காலத்தில் தொழில் துறை சிறப்பானதாகவே இருக்கும் வர்த்தகம் அதிகரிக்கும் உங்க தொழில செய்தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் செய்தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் வருமானங்கள் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல டாக்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அல்லது வந்து அரசாங்க அதிகாரிகள் ரைடு சம்பந்தப்பட்டது இது மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது சம்பந்தமான வழக்குகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல அரசியலில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு குறிப்பாக அரசியலை சார்ந்தவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார் எனக்கு நல்ல ரிசல்ட்டே வரலையே நான் எப்படி சாமி ஜெயிக்க முடியும் நான் எப்படி எனக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா இதைவிட ஒரு உயர் பதவி உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் துலாம் ராசி என்பர்களே அப்போ 100,000 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்காத ஒரு விஷயத்தை அவர் 5 பேர் சேர்ந்து செய்ய முடியும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் துலாம் அரசியலை சார்ந்த துலாம் ராசி அன்பர்களே அதே போல தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இருப்பார்களேயானால் அவர்களுடைய அந்த தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகளுடைய தொந்தரவுகள் அடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணலாம் ஒரு சண்டி ஹோமம் பண்ணலாம் அது மாதிரி உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் அது என்ன மாதிரியான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் என்பதை துல்லியமாக சொல்ல முடியும் துலாம் ராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில நிச்சயமா அதுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த தருணத்துல புதிய வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அது அரசாங்க வேலையானாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான் ஸோ நீண்ட நாட்களாக லாங் டைம்ல வேலைக்கே போகாம இருக்காங்க இப்ப அவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு சேஞ்சஸ் ஜாப் சேஞ்சஸ் ஏற்படும் இல்ல டிரான்ஸ்பர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் ஒரு ப்ரொமோஷன் வக்ரம்லாம் இருக்குமே ஆனால் அதுல நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் நிச்சயமா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக ஒரு செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பித்தரும் அதே போல எக்ஸ்பென்சஸ் ஸோ இந்த வீண் விரயங்கள் அதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த எக்ஸ்பென்சஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அது ஆரோக்கியமா இருக்கலாம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் உங்களை தேடி வந்து யாராவது வாங்கிட்டு போகக்கூடியதா இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் துலாம் ராசி நேயர்களே அதிகமான நம்பிக்கையும் அதிகமான நன்மையும் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது துலாம் ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குறிப்பா துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்து வரக்கூடிய மனசுல இருந்து வரக்கூடிய மன பயங்கள் நமக்கு யாராவது ஏதாவது செய்திருக்காங்களா இடுதோஷங்கள் சம்பந்தப்பட்டது மாந்திரி தோஷங்கள் சம்பந்தப்பட்டது வைப்பு தோஷங்கள் இந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கு சரி பண்ணிக்கிறதுக்கான சரியான நேரம் இது உகந்த நேரம் இதுதான் ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணி நிச்சயமா இதெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் துலாம் ராசி நேயர்களே ஸோ எப்படி பார்த்தாலும் துலாம் ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் நன்மையை செய்கிறது பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம் பொதுவாக விருச்சக ராசி நேயர்களே ஒரு கிரகம் எந்த ஒரு ஆதித்யாதி நவகிரகங்கள் 9 கிரகங்கள் எந்த கிரகம் அசைந்து கொடுத்தாலும் அது அந்தந்த ராசிக்கு ஒரு நற்பலன்களையோ அல்லது மாறுபட்ட பலன்களையோ ஏற்படுத்தும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதுல மிகவும் வலுவான கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற பலம் வாய்ந்த கிரகம் என்று வர்ணிக்கப்படுகிற சனி பகவான் மகரகதி அடைகிறார்
எப்பதிலிருந்து இது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. இது மகர ராசியில தான் இருக்கார். வக்ரம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா முன்னோக்கிய பயணத்திலிருந்து பின்னோக்கிய பயணம். ஒரு கார் முன்னாடி ஃபார்வேர்டில் போயிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரிவேர்ஸ் கியர் போட்டு பின்னாடி நோக்கி வருவது. அப்போது முன்னாடி ஃபார்வேர்டில் போகும்போது ஒரே குறிப்பிட்ட தொலைநோக்கு பார்வை தான், நமக்கு எந்த பயமும் கிடையாது. ஆனால் அதே கொஞ்சம் நிப்பாட்டிட்டு ரொம்ப ஸ்லோவாக பின்னாடி வந்தாலுமே கூட நம்ம வழிகாட்டுறதுக்கு நாலு பேர் வேணும். இந்த பக்கம் ஒருத்தர் பார்க்கணும், இந்த பக்கம் ஒருத்தர் பார்க்கணும், பின்னாடி ஒருத்தர் வழிகாட்டணும். பின்னோக்கிய பயணத்தில் அவ்வளவு எச்சரிக்கை தேவை, பொறுமை தேவை, நிதானம் தேவை என்பதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி விருச்சிக ராசிக்கு உணர்த்துகிறது. அப்போ இதனால் வரையில் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இப்பவும் ஒரு மூணாம் இடத்துல தான் இருக்கார். ஆனா அவர் என்ன பண்றாருன்னு கேட்டாக்கா உங்க ராசிக்கு 12ஆம் பாவத்தை நோக்கி, அப்படி இல்லைன்னா உங்க ராசிக்கு 2ஆம் பாவத்தை நோக்கிய பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். விருச்சிக ராசிக்கு 2ஆம் பாவம் எதுங்க? தனுசு. இப்ப தனுசை நோக்கிய பயணம், 2ஐ நோக்கிய பயணம் சனி பகவான். அப்போ இந்த நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு விருச்சிக ராசி நேயர்களே. இதுதான் வக்ரகதியுடைய பலனாக இருக்கும். இன்னொரு விஷயத்தையும் விருச்சிகராசி நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, சனின்னு போட்டு உங்க ஜாதகத்துல வான்னு போட்டு ரெண்டு பக்கம் பிராக்கெட் போட்டிருக்குமே, ஆனால் உங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும். நீங்க நினைச்சது நீண்ட நாட்களாக எடுத்து வரக்கூடிய சக்சஸ் ஆகாத விஷயங்களா கூட சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், வெற்றி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசினியர்களே, யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த ஜாத குறிப்பிட்ட ஜாதகருக்கு எல்லாம் இந்த 4 மாதங்கள் நன்மை நடைபெறும். நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி நேயர்களே. சரி, என் ஜாதகத்தில் அப்படி இல்லை சாமி, நான் நார்மலாக தான் என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ கீழே பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். விருச்சிக ராசினியர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு தொழில் துறையாகட்டும் வர்த்தகமாகட்டும் தொழில் சிறப்பாக தான் இருக்கு. பிசினஸ் நல்லபடியா, சும்மா குறை சொல்லக்கூடாதுங்க, தொழில் நல்லபடியாக தான் நடந்துகிட்டு இருக்கு, வருமானங்கள் இருந்துகிட்டதா இருக்கு. ஆனால் நாங்க ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய கடன் சுமைகளுக்கு அந்த வருமானம் போரலை என்பதுதான் உண்மை. அவ பிசினஸ் இருக்கு, ஆனால் அதற்கும் மேலாக விருச்சிக ராசிக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது. அப்ப அந்த கடன் பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வக்ரகதியில் ஜாதகம் உள்ளார்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், விற்காத இடம் விற்கிறது, ஒரு இடத்தை வித்துட்டு நம்ம சேல்ஸ் பண்ணி இந்த கடனை சுமை அடைக்கலாம்னு நினைக்கிறது, அதுல ஏதாவது தடைகள் இருந்தா அந்த மாதிரி தடைகள் எல்லாம் விலகும். தடைகள் விலகக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. இதுவே நார்மலா இருக்குமே ஆனால் விருச்சிக ராசினியர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சில செய்த தொழிலாகட்டும், சுய தொழிலாகட்டும், கம்பெனி, ஃபேக்டரி, ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடிய ஷோரூம்ஸ், எனி பிசினஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சில அரசாங்க வேலையோ பிரைவேட் ஜாபோ, எனி செக்டர், எனி பிசினஸ், தொழில்துறையை பொறுத்தவரையில் 2ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய சனி பகவானால் தனம் வாக்கு, முதல்ல நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் அதிகமான கவனம், அதிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி நேயர்களே. நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன், நான் இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சிடுறேன், இன்னைக்கு டெலிவரி பண்ணிடுறேன், இன்னைக்கு ஆர்டர் உங்களுக்கு வந்துடும், இந்த மாதிரி நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். நான் இன்னைக்கு காசு கொடுத்துட்றேன், வாக்குறுதிகள் கொடுக்கின்ற போது ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் துறை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் என்று கேட்டால், தொழில் துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமா தொழில் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா அதை தாண்டி தேவைகள் அதிகரிக்கும் என்பதுதான், பணத்தட்டுப்பாடுகள், ஃபண்ட் டிமாண்ட் இருக்கும் என்பதுதான் உண்மை விருச்சிக ராசி நேயர்களே.
சும்மாவது உங்களை அப்படியே நாங்க வந்து அப்படியே வந்துருவீங்க, ராஜாங்க உத்தியோகம் வந்துடும், ராஜாங்கமா இருப்பீங்க, பெரிய ஆளா இருப்பீங்க சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. பொதுவா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் விருச்சிக ராசி நேயர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும் விருச்சிக ராசி நேயர்களே. அப்போ அதே போலதாங்க வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும். குறிப்பாக வேலை வாய்ப்புகள்ல ஒரு சில இடப்பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு, போஸ்டிங் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களோட முதலாம் அல்லது உங்களுக்கு ஹையர் ஆஃபீஸர் உங்களோட சண்டை போடுவதற்காக அந்த போட்டிகள் அதிகரிக்கும், தொழில் போட்டிகள், உத்தியோகத்தில் போட்டிகள், எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல உங்கள் உத்தியோகத்தில் வேலை செய்கிற இடத்துல மறைமுக எதிரிகள், மறைமுக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல செய்கிற வேலையில் இடமாற்றங்களுக்கான வாய்ப்பும் அதிகம் உண்டு, கவனமாக நடந்து கொள்ளுங்கள் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தங்களுடைய ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறதும் கொஞ்சம் சிறப்பு. அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, நீங்க எவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும், மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்தாலும், இந்த சனி பகவானுடைய வக்ரகாலத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் தங்களுடைய வெற்றியை நோக்கி, தங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க எதை சாதிக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அது கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு, செலவு செஞ்சு அதை நீங்க அடைய வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய ஆள் பலம், அம்பு பலம், படைபலம், எத்தனை பலங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி தனபலம் உங்களுக்கு தேவைப்படும். அதே போல இந்த பணங்காசு செலவு பண்றதுல, பணங்காசு குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி விஷயங்கள அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி நேயர்களே. பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட, ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது எல்லாம் கூட கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி நேயர்களே. பொதுவாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இயற்கையாகவே அதிக நம்பிக்கையும் அதிகமான தைரியமும் உடையவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். வெற்றியை தர வேண்டும் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி விருச்சிக ராசிக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தர வேண்டும். பார்த்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. பொதுவாகவே ஆதித்யாதி நவகிரகங்கள்ல எந்த ஒரு கிரகம் அசைந்து கொடுத்தாலும், ஒரு புதனே மாறினாலும், சுக்கிரனே மாறினாலும், சந்திரன் மாறினா கூட ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்நாள்ல பலன்கள் மாறுபடும். அப்படி இருக்கின்ற பொழுது மிகவும் வலிமையான கிரகம், மிகவும் பலமான கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி பகவானுடைய கதி மாறுகிறது. சனி பகவான் தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார். இப்பதான் ஜென்ம சனி உங்களுக்கு முடிந்திருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே. அப்போ இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் உங்க ராசியை நோக்கி வராரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த வக்ரகதி. இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் தனுசு ராசியை நோக்கிய பயணத்தை உங்க ராசியை நோக்கி வராரு என்பதுதான் இந்த வக்ரகதி அப்படிங்கறதுடைய அர்த்தம். இது எப்ப ஏற்படுகிறது? 12/5/2021 முதல் 27/9/2021 வரை, மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. ஏறக்குறைய 136 நாட்கள், 136 டேஸ். சரி, இந்த 4.5 மாசம் இந்த வக்ரகதியால தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும், என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும்? பொதுவா தனுசு ராசினியர்களே, நீங்க முதல்ல ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி வக்ரம் வக்ரம் என்று எழுதப்பட்டுள்ளதோ, உங்களுடைய இங்க பிறக்கும் போது யாருடைய ஜாதகம் சனி வக்ரமா இருக்காரோ, அந்த தனுசு ராசி அன்பர்கள், குறிப்பிட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாம் இந்த 4.5 மாசம் கோலாகலமானதாகவே இருக்கும். யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரமாகி இருக்காரோ அந்த ஜாதகருக்கு எல்லாம் நன்மைகள் ஏற்படும், வெற்றிகள் ஏற்படும்.
நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். நீங்க செய்ய முடியாம இருக்கிற விஷயங்களை கூட வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. சரி, இல்ல எனக்கு வக்ரம்லாம் எதுவும் ஆகல சாமி, நல்ல நிலைமையில தான் நார்மலா இருக்கார். அப்போ கீழே காணக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். இரண்டாம் வீட்டுல இருந்து ஜென்மத்துக்கு வரக்கூடிய சனியால தனுசு ராசி நேயர்களே, இனம் தெரியாத ஒரு பயம் உங்க மனசுல ஏற்படும். சம்பந்தமே இல்லாத ஒரு பயம். எதுக்காக பயப்படுறோம்? இன்னைக்கு எதுவும் நடக்க போகுது, மனசு ஏதோ சொல்லுது, என்னவோ சார் நடக்க போகுது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், நீங்க 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு அதிபரா இருந்தாலும் சரிதான், மனதில் தேவையில்லாத ஒரு பயம் ஏற்படும். அதான் அந்த பண பயத்துக்கு காரணம் உங்க ராசியை நோக்கி வரக்கூடிய சனி பகவான். அதே போல ஆரோக்கிய குறைவுகளில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் தனுசு ராசி என்பவர்கள். ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது, ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது, கம்ப்ளீட் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது, இவைகள் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போறது, ஊசி போடுகிறது, மருந்து எடுத்துக்கிறது, இதையெல்லாம் சனி பகவானுடைய காரகத்துவம். நீங்க ஆஸ்பத்திரி போயிட்டு அந்த ஆஸ்பத்திரி வாசனை ஒரு அரை நாள் பார்த்துட்டு வந்தீங்கனாக்கா சனி பகவான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிப்பார். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து விளக்கை அளிப்பார். அப்போ தனுசு ராசி என்பவர்கள் முதல்ல எதுல கவனமா இருக்குன்னா, தங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்த உடல்நிலையில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மெடிக்கல் செக்அப் செஞ்சுக்கிறது சிறப்பு. அதே போல வீண் விரயங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசி நேர்களே. நான் சொல்றதுதான் உண்மை. நீங்க எவ்வளவு பெரிய மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரிதான், கோடீஸ்வரனாக சகஸ்திர கோடி செல்வந்தராக இருந்தாலும் சரிதான், இந்த சனி பகவானை பொறுத்தவரையில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பயத்துக்கு, நமக்கு யாராவது ஏதாவது செய்திருக்காங்களா, நமக்கு ஏதேனும் வைப்பு தோஷங்கள் இருக்குமா, இடுதோஷங்கள் இருக்குமா, வீட்டிலே நமக்கு போட்டிகள் இருக்குமா, இல்ல சமுதாய போட்டிகள், தொழில் போட்டிகள், தொழில் தொந்தரவுகள், எதிரிகள், சத்துருக்களுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் கூட இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அப்போ இந்த தனுசு ராசினியர்கள் இதுக்கு பொதுவான இதுக்கு என்னதான் சாமி பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த 4.5 மாசமும் தினந்தோறும் சிவாலயம் செல்வது சிறப்பு. தினந்தோறும் ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு தீபம் ஏற்றி சிவனையும் அம்பாலையும் நவகிரகத்தையும் வழிபாடு செய்வது ஒரே விஷயம்தான் உங்களுக்கான சரியான பரிகாரமாக அமையும் தனுசு ராசினியர்களே. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் தனுசு ராசினியர்களே, நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி தனுசு ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும். சரி, அப்போ இந்த மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 27ஆம் தேதி வரையில் நடைபெறுகின்ற இந்த சனி பகவானுடைய வக்ரம் தனுசு ராசிக்கு செய் தொழில்கள் எப்படி இருக்கும், ஜென்ம சனி நடக்குது தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம சனிக்கு சமமானதாக இருக்கும். நல்லா போயிட்டு இருந்த சாமி தொழில், பிசினஸ் நல்லா தான் இருந்தது, திடீர்னு இப்ப என்னன்னு தெரியல, கேட்ட இடத்துல இன்னைக்கு தரேன்னு சொல்லி இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வரல, அந்த மாதிரி தடைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். தடையை விளக்குவதற்கு சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் வாங்கி சனி பகவானுக்கு சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தானம் செய்வது சிறப்பு. அதே போல நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தனுசு ராசினியர்களே, எனி பிசினஸ் உங்க தொழிலை பொறுத்தவரையில் தொழில் மிதமானதாக இருக்கும். தொழில் என்னவோ சிறப்பாக தேவையான வருமானம் வந்து கொண்டிருக்கும். தொழிலை பத்தி குறையே சொல்ல முடியாது சாமி, நல்லா தான் நடக்குது. ஆனாலும் என்னுடைய தேவையை அங்க பூர்த்தி அடையல, நிவர்த்தி அடையல, என்னுடைய தேவைகள் அதிகமா இருக்கு, ஆனா வரக்கூடிய பிசினஸ் நல்லா நடக்குது, ஆனா அதுலேருந்து வரக்கூடிய லாபம் குறைவாக உள்ளது. அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும், ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அல்லது உங்களுடைய தேவைகள் அதிகமானதாக இருக்கும். தேவைகளை குறைத்துக் கொள்வது சிறப்பு தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக அரசாங்க உத்தியோகமோ, பிரைவேட் ஜாபோ, வெளிநாட்டு வேலையோ, அல்ல வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு உத்தியோகம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், எந்த தொழிலாக எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் தனுசு ராசிக்கு இது கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய காலம்.
ஜென்ம சனி சமமான காலம் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆகையினால வேலை வாய்ப்புகளை ரொம்ப கவனமா இருங்க, செய்யற வேலையை காப்பாத்திக்கோங்க. ஒரு சில தனுசு ராசினியர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றங்களும் வேலையில வந்து ஒரு ப்ரமோஷனோ அல்லது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரோ கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர் பதவிகளில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகளையும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போல ஃபேமிலி குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட தீர்வுகள் ஏற்படக்கூடிய நன்மையான காலம் இந்த சனியுடைய வக்ரம். குறிப்பா கணவன் மனைவி அவரை போய் இப்படி செய்வார் எனக்கு தெரியவே தெரியாது சாமி, இந்த மனைவி எனக்கு என்னுடைய மனைவி இப்படி செய்வாங்கன்னு தெரியவே தெரியாது சாமி, அந்த மாதிரி ஒவ்வொருடைய பற்றி விஷயங்கள் வெளிப்பட்டு அந்த பிரிந்த கணவன் மனைவி கூட இடுதோஷங்களா இருக்கலாம், மந்திர மாந்திரிகளாக அவசியமா இருக்கலாம், இதையும் ஒரு தொந்தரவு. அந்த பிரிந்த கணவன் மனைவிகள் கூட இந்த சனியுடைய வக்ரகதியில மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போல திருமண யோகமாகட்டும் குழந்தைய பாக்கியம் இதெல்லாம் கூட தனுசு ராசிக்கு அற்புதமான காலமாகவே அமைகிறது. அப்ப எங்க நீங்க கவனமா இருக்கணும்னாக்கா பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேல ஒரு செப்பரேட் ப்ரெடிக்ஷன் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் நம்ம பதில் சொல்ல முடியும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. இந்த சனி பகவானுடைய வக்ரம் மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி தருகிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ பொதுவா வக்ரம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். வக்ரம் கிரகங்கள் தங்களுடைய பயணத்துல, நம்ம ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம், நம்ம முன்னோடி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நேரான பயணம்னு சொன்னாக்கா நம்முடைய பார்வைகள் நம்முடைய கவனம் முழுவதும் முன்னோக்கியே இருக்கும், ஒரே மாதிரியான கவனமாக இருக்கும். அதே பயணம் ரிவேர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போறோம்னா முன்னாடி போனதுக்கு நம்ம நாம மட்டும்தான் வழி காமிச்சோம்னா பின்னாடி போறதுக்கு நாலு பேர் நமக்கு வழி காட்டணும், இந்த பக்கம் பார்த்துக்கோ அந்த பக்கம் பார்த்துக்கோ பின்னாடி பார்த்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுதான் வக்ரகதி, முன்னாடி போறதுக்கும் பின்னாடி போறதுக்கும். அப்போ கிரகங்கள் தன்னுடைய பயணத்துல பின்னோக்கிய பயணமாக சனி பகவான் பயணம் செய்கிறார். சரி, ஒவ்வொரு கிரகம் சின்ன சின்ன கிரகங்கள் அசைந்து கொடுத்தாலுமே கூட ஒரு தனிப்பட்ட ஜாதகருக்கு மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சனி பகவானுடைய மாறுதல் என்ன மாதிரியான மாறுதல்களை மகர ராசிக்கு ஏற்படுத்துது? முதல்ல இந்த சனி பகவானுடைய வக்ரம் மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஏறக்குறைய 136 நாட்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது மகர ராசி என்பர்களே. பொதுவாகவே மகர ராசி என்பர்களே உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து வருது. அப்ப ஜென்ம சனி அப்படின்னு சொன்னாலே அதிகமான கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் மகர ராசி என்பர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்ப இந்த வக்ரகதி நிகழ்கின்ற பொழுது உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு சனி பகவான் போறாருன்னு அர்த்தம். உங்க ராசிக்கு 12ஆம் பாவத்தை நோக்கிய பயணம் அப்படி ஏற்படுகின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே பொதுவாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குது, ஒரு ரிலீஃபை கொடுக்குது, ஒரு நன்மையை செய்கிறது என்பதுதான் உண்மை. காரணம், நல்ல நிலையில் இருக்கும்போது அங்கிருந்து ராகுவுடைய தொடர்பு உங்க ராசிக்கு சனி பகவானுக்கும் ஏற்பட்டு விடுகிறது. அப்போ உங்க ராஜநாதன் சனி பகவான் சும்மா இருந்தாலும் ராகு சும்மா இல்லாம மகர ராசி அப்படி ஏதேனும் ஒரு பிரச்சனையை சும்மாவா இழுத்துட்டு வந்து உங்களை ஒரு பிரச்சனையில விட்டுறாரு. ராகு சும்மா இல்லாம மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுறாரு. ஒரு பேர் ஸ்பாயில் பண்ற, நேம் ஸ்பாயில் பண்றது, அல்லது வந்து உங்களுடைய ஃபண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஸ்பாயில் பண்றது, இல்ல ஃபேமிலியை ஸ்பாயில் பண்றது, இதேனும் ஒரு பிரச்சனையை இந்த ராகு ஏற்படுத்தி கொண்டிருப்பார். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய காலம், வெளிவரக்கூடிய காலம், வெற்றியை தேடக்கூடிய காலம் என்ற அற்புதமான காலமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. இந்த வக்ரம் யாருக்கு எல்லாம், மகர ராசிக்கு யாருக்கெல்லாம் நன்மையை ஏற்படுத்தும்? மகர ராசி என்பர்களே யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, அல்லது நீங்க பிறக்கும் போது யாருக்கெல்லாம் சனி வக்ரமா இருந்தாரோ
அவங்களுக்கு எல்லாம் இந்த 4.5 மாசம் அற்புதமான மாசமாக அமையும். என் ஜாதகத்துல சனின்னு போட்டு வாகனம் போட்டு ரெண்டு பக்கம் பிராக்கெட் போட்டிருக்க சாமி, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களுக்கு இதே நீண்ட நாட்களா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வச்சிருக்கீங்க, ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிருக்கலாம், ஒரு கடனை அடைக்கணும்னு நினைச்சிருக்கலாம், ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சிருக்கலாம், இல்ல ஒரு சொத்தை விற்கணும் ரொம்ப தடையா இருக்கு, விற்கவே முடியலன்னு நினைச்சிருக்கலாம், ஒரு கோர்ட் கேஸா இருக்கலாம், ஒரு கடன் சுமைகளாக இருக்கலாம், ஒரு வம்பு வழக்கா இருக்கலாம், ஒரு பஞ்சாயத்தா இருக்கலாம், ஃபேமிலி ட்ரபிளா இருக்கலாம், பிரிந்த உறவுகளாக இருக்கலாம். அப்ப நீண்ட நாட்களாக யாருக்கெல்லாம் எந்த பிரச்சனை இருந்துன்னு வருதோ, உங்க பிறப்பு ஜாதகத்துல சனி வக்ரம்னு போட்டிருந்தா அந்த ஜாதகருக்கு இந்த 4.5 மாசத்துல பல நன்மைகள் நடைபெறும். அப்படி எல்லாம் எனக்கு எதுவும் போடல, எனக்கு நார்மலா தான் இருக்கு அப்படின்னா கீழே பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். சரி, இப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நிறைய இடமாற்றங்களுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி நேயர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு கம்பெனி நீங்க உங்க ரெக்கக்னைஸே பண்ணல, ஆத்தரைசேஷனே பண்ண மாட்டாங்க, சிம்மனா வளரவே விட மாட்டாங்க, சும்மா மட்டம் தரட்டியா இருக்காங்க, ஒரு இன்சல்ட் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான, புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மகர ராசி என்பவர்களே. அதே போலதாங்க தொழில்துறை எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மகர ராசி நேயர்களே, தொழில நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நான் உண்மையை சொல்றேன் பாருங்க மகர ராசி சார், எனக்கு பிசினஸ் நல்லா தான் சார் இருக்கு, தொழில் நல்லா தான் இருக்கு, ஆனா அதுலேருந்து வரக்கூடிய வருமானம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், அது அந்த லாபம் எனக்கு போறலை என்பதுதான் உண்மை காரணம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ செய்தொழிலை பொறுத்தவரையில் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் சிறப்பானதாகவே இருக்கும். அதிலும் குறிப்பா உங்களுக்கு தொழில ஏதேனும் பிரச்சனைகளோ இடர்பாடுகளோ, தொழில மந்தமோ, அல்லது நீங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்க அது எக்ஸ்போர்ட் பண்ண முடியாம இருக்கு, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் காசு வந்து சேரல, பில் பேமெண்ட் இன்னும் வரல, பில் பாஸ் ஆகல, அந்த மாதிரி பெண்டிங் இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் இதெல்லாம் கூட இருக்குமே, ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வந்துக்கு சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். நற்பலன்களை மகர ராசிக்கு செய்கிறது. இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகராசி கொடானக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் மகர ராசி அன்பர்களே. அப்ப வேலை வாய்ப்பு சிறப்பானதாகவே இருக்கும், இடமாற்றங்கள் பொதுவா இடமாற்றங்கள் இருக்கும், நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், உடல் ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு ஆபரேஷனே நடந்தாலும் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த கண்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக கூட அதுலேருந்து நிவர்த்தியாக, பாபதோஷங்கள்லேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. நீங்கள் மகர ராசினியர்களே, நீங்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக வேண்டுமானாலும் ஒரு பல லட்சம் கோடிக்கு கூட நீங்கள் அதிபராக இருக்கலாம், ஆனாலும் மகர ராசியாக இருப்பீர்களே, ஆனால் காலதோஷத்துக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும், கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட இந்த கால புருஷன் வக்ரகதி அடைகின்ற இந்த தருணம் மகர ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தி தருகிறது, வெற்றியை ஏற்படுத்தி தருகிறது. இந்த அற்புதமான 4.5 மாசத்தை, மே மாசம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 27ஆம் தேதி வரை நடக்கின்ற அற்புதமான இந்த 4.5 மாசத்தை மகர ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொண்டு நல்ல பல அரிய பல வெற்றிகளை, நம்பிக்கையை, அதே போல தைரியத்தை, வெற்றியை பெற வேண்டும் என்று நான் அன்னை வாராகி பிரார்த்திக்கிறேன். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. பொதுவா வக்ரம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அப்போ கும்பராசிக்கு குரு பகவான் அதிச்சாரமாக வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பயணத்துல கிரகங்கள் தங்களுடைய பயணத்துல அதிவேகம் எடுப்பது என்னதுங்க, அதிச்சாரம். அதுவே தன்னுடைய பயணத்துல ஸ்லோ பண்ணி ரிவர்ஸ்ல போறது வக்ரம்.
பொதுவா இந்த வக்கர காலத்துல அதிக 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 கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டாக்கா, நாமளே ஒரு டிராவல்ல போறோம், ஒரு முன்னோக்கிய பயணமாக இருக்கின்ற பொழுது முன்னாடி போகும்போது நம்மளோட கவனம் பூரா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல மட்டும்தான் இருக்கும். அதுவே ரிவர்ஸ் போடும்போது நம்மளுடைய கவனம் முன்னாடியும் பார்க்கணும், பின்னாடியும் பார்க்கணும், சைட்ல பார்க்கணும், நமக்கு ரெண்டு பேரும் வழிகாட்டணும். ரிவர்ஸ்ல போகும்போது அவ்வளவு கவனம் தேவை. பிராக்டிக்கலா இதுதான் நமக்கு உணர்த்துகிறது கும்பராசி நேயர்களே. எந்த ஒரு பொதுவாக எந்த கிரகம் ஒரு அசைவு ஏற்பட்டாலும், பெயர்ச்சியோ அசைவோ எது ஏற்பட்டாலும் அதற்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் என்பது உண்மை. அப்படி அந்த ஆதித்யாதி நவகிரகங்களே மிகவும் வலிமையான கிரகம், பலமான கிரகம் என்று வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதி அடைகிறார். அதுவும் குறிப்பாக உங்கள் லாபஸ்தானத்தை நோக்கிய போறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக கும்பராசினியர்களே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. இப்பதான சாமி எங்களுக்கு ஏதோ ஒரு 15 நாள் தான் ஆகுது, என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, 1 மாசமாக தான் ஆகுது. April 5 தான் குருவுடைய அதிசாரம் நடந்தது, குரு உங்க உள்ள வந்தால் ஒரு மாசம் நல்லா இருந்துகிட்டு இருக்கும். அதுக்குள்ள சனி பகவானுடைய வக்ரம் லாபஸ்தானத்தை நோக்கிய பயணம். அப்போ ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுது கும்பராசி அன்பர்கள் இந்த பாதக சனியிலிருந்து ஃபர்ஸ்ட் 7ரை சனியிலிருந்து விடுபடுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கும்போது கும்பராசிக்கு நன்மை ஏற்படுகிறது. ஆனாலும் லாபஸ்தானத்தை நோக்கிய சனி பகவானுடைய பயணம் என்று சொல்கின்ற பொழுது உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை தேவை கும்பராசி நேயர்களே. இது எப்ப நிகழுது டைம், 12/5/2021 முதல் 27/9/2021 முடிய, May 12 September 27 முடிய ஏறக்குறைய 136 நாட்கள் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது கும்பராசி நேயர்களே. சோ இந்த 4.5 மாசம் நடக்கக்கூடிய இந்த வக்ரகதி யாருக்கெல்லாம் நன்மையை செய்யும் என்று சொன்னால், கும்பராசினியர்களே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யாரெல்லாம் பிறக்கும் போது சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கெல்லாம் நன்மை செய்யும். இப்போ என உங்க ஜாதகம் இருக்கு, உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் என்று எழுதப்பட்டிருக்குமே, ஆனால் இந்த வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அப்ப யாராருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரகதி என்ற நிலையில் இருக்கிறாங்களோ அந்த ஜாதகருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தொழில் தடைகள், வம்பு வழக்குகள், கேஸ், பணங்காசு சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்டது, வட்டி சம்பந்தப்பட்டது, பணம் கொடுத்துருக்கிறது, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, ஆபரேஷன் சம்பந்தப்பட்டது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி அடையும், நன்மை நடக்கும். இல்ல என்னுடைய ஜாதகத்துல சனி வந்து நார்மலா தான் இருக்கார் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். சனி பகவானுடைய வக்ரகதி கும்பராசிக்கு லாபஸ்தானத்தை நோக்கிய பயணமாக அமைகிறது. பொதுவாக கும்பராசினியர்களே நீங்க செஞ்சிட்டு வர எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில ஒரு மந்த நிலை இருந்துட்டு இருக்கோம், ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருந்த ஒரு பிசினஸ் இப்ப வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. நல்ல லாபத்தை கொடுத்த அந்த வியாபாரம், நல்ல லாபத்தை கொடுத்த விஷயம் எனக்கு இப்போ என்னை வந்து ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்கு, ஒரு ஸ்ட்ரகிளிங்லே இருந்துகிட்டு இருக்கு என்பதைத்தான் இந்த கும்பராசினியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், துலா அந்த கும்பராசினியர்களே தொழில ஒரு மந்த நிலை ஏற்படும், ஸ்லோ அந்த பாயிண்ட் ஏற்படும். அதே போல கும்பராசினியர்களே உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்க சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கும்பராசினியர்களே. ஆனா சமாளிக்க முடியுமானா, நிச்சயமா அதுக்கு தேவையான வருமானங்கள், அது தேவையான பணங்காசுகள் நீங்க கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்ப தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், வர்த்தகம் பிசினஸ் என்னவோ நல்லாதான் சாமி இருக்கு, ஆனா வரக்கூடிய லாபம் எனக்கு போறல, ப்ராஃபிட் எனக்கு போறல, அதுதான் லாபஸ்தானத்தை நோக்கிய சனி பகவான் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசினியர்கள். இந்த சமயத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாது, புதிய தொழில் முதலீடுகள் பண்றது, புதுசா ஒரு தொழில் தொடங்குறது, இல்ல புதுசா ஒரு லோனுக்கு அப்ளை பண்றது, கடன் வாங்குறது, அல்லது வீடு சம்பந்தப்பட்டது, சொத்தை விற்கலான்னு முயற்சி பண்றது, அந்த மாதிரி முயற்சி புதிய முயற்சிகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் கும்பராசி நேயர்களே.
சரி, நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி கும்பராசி நேயர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் கும்பராசி நேயர்களே. அதே போல உங்கள் முயற்சிகள் இருக்கக்கூடிய தடை. நீங்கள் எந்த முயற்சிகளை எடுத்தாலும் ஒரு தொழிலுக்காக இருக்கலாம், ஒரு பணத்துக்காகலாம், வருமானத்துக்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்புக்காக இருக்கலாம், உறவு முறைகளுக்காக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த தடைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்து அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஓகேவா, நிறைய நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அடங்கும், பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அதே போல வேலையில மாற்றங்கள் ஏற்படும், அதாவது வருமான உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதுசாக பதவி பட்டங்கள், அந்தஸ்து, கிரேடு இதெல்லாம் கூட கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் கும்பராசி நேயர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. ஏன்னா அரசியலுக்கு அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் வேண்டும், சனியுடைய பார்வை வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமா ஒரு மூணாம் பாவத்திலிருந்து கும்பராசியை பார்ப்பாரு. ஆகையினால் அரசியலை பொறுத்தவரையில் இந்த சனியுடைய வக்ரம் அரசியல்வாதிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் புதிய பொறுப்புகளையும் ஏற்படுத்தி தரும். அதே போல இன்னொரு விஷயத்தையும் நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க கும்பராசினிகளே, நீங்க எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரிதான், இந்த சனி பகவானுடைய வக்ரம் வக்ரம் பெற்றவர்களுக்கு மட்டுமே நன்மையை செய்யும். நார்மல் நிலையில் இருக்கக்கூடிய சனி அந்த ஜாதகர்களுக்கு இதனுடைய மாற்றங்கள் பொருந்தும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த கடன் சுமைகளாக இருக்கட்டும், கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஆரோக்கிய குறைவுகளாக இருக்கட்டும், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுக பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை, இந்த தொந்தரவுகள் எல்லாம் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே. அதே போல கும்பராசிக்கு மனசுல இருக்கக்கூடிய ஒரு விதமான பயம், எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது, ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்டது, தொழில் மறைமுக எதிரிகள் சம்பந்தப்பட்ட பயங்கள் இருக்குமே, ஆனால் அதுக்கெல்லாம் கூட உரிய பிராய சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. சனி பகவானுடைய வக்ரம் மீனராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்துகிறது என்பதைத்தான் நாம பார்க்க போறோம். பொதுவா ஆதித்யாதி நவகிரகங்களில் எந்த ஒரு கிரகம் அசைந்து கொடுத்தாலும், புதனோ, சுக்கரனோ, செவ்வாயோ, அல்லது ஏன் சந்திரன், ரெண்டு நாள் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் மாறினா கூட ஒவ்வொரு அன்பர்களுக்கும் அதனுடைய பலன்கள் மாறுபடும், அன்றாட பலன்கள் மாறுபடும், தின பலன்கள் மாறுபடும். அப்ப எந்த ஒரு கிரகம் அசைந்து கொடுத்தாலும் அதற்கு ஏற்ப ஜாதகருக்கு பலன்கள் மாறுபடுகிறது. அதுல குறிப்பாக வலுவான கிரகம், பலமான கிரகம், ஆயுள் கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி பகவானுடைய வக்ரகதி என்று சொல்லக்கூடிய இந்த வக்ரகதியினால் மீனராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கின்றது என்பதை நம்ம கவனிக்கணும். வங்கள வக்ரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா கிரகங்கள் தங்களுடைய பயணம், நம்ம ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம், முன்னாடி போறோம் அப்படின்னாக்கா, போய் நார்மல் ட்ரெயின் பயணங்கள் மேற்கொள்கிற பொழுது நம்மளுடைய கவனம் பூரா முன்பக்கம் மட்டும்தான் இருக்கும். அதுவே நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரிவேர்ஸ் போட்டு பின்னாடி போறோம்னாக்கா நமக்கு நிறைய பாதுகாப்பு தேவை. இந்த லெஃப்ட் பார்க்கணும், ரைட்டு பார்க்கணும், முன்னாடி பார்க்கணும், பின்னாடி பார்க்கணும், இன்னொருத்தர் நமக்கு வந்து அந்த பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் அடிக்குதுன்னு சொல்லணும். அப்போ வக்ரகதி பெறுகின்ற பொழுது ஒரு கிரகம் பின்னோக்கி செல்கிறது என்று பொருள்.
அப்ப பின்னோக்கி போகும்போது அதிகமான எச்சரிக்கையோடு அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி மீன ராசிக்கு எடுத்துரைக்கின்றது. சரி, சனி வக்ரம் தெரிஞ்சு போச்சு. இது எப்ப நடக்குது? 12/5/2021 முதல் 27/9/2021 முடிய மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையிலும். அப்ப இந்த குறிப்பிட்ட காலங்கள் சனி பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் பாவத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை நோக்கிய பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். 10ஆம் பாவத்தை நோக்கிய பயணம் இது. நாள் வரையில் இப்பவும் சனி பகவான் 11ல தான் இருக்க, லாபஸ்தானத்துல தான் இருக்காரு, மகரத்துல தான் இருக்காரு, அவர் சேஞ்ச் ஆக மாட்டார். ஆனால் ரிவேஸ்ல பார்வையை மட்டும் திருப்புகிறார், பயணத்தை மட்டும் திருப்புகிறார். அந்த இடத்துக்கு, தொழில் ஸ்தானத்துக்கு, அவர் 10ஆம் வீட்டுக்கு தனுசுக்கு போக போறதில்லை, அந்த பார்வையை மட்டும் அங்க செலுத்துறாரு. சனியுடைய பார்வைக்கு அவ்வளவு வலு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீன ராசி அன்பர்களே. தொழில் துறையை, தொழில் ஸ்தானத்தை நோக்கிய பார்வை என்பதனாலே பொதுவா மீன ராசி அன்பர்கள் தங்களுடைய தொழில தங்களுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு மீன ராசி அன்பர்களே. இந்த சனி பகவானுடைய வக்ரம் எந்த மீனராசி என்பவர்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும், நல்லதையும் செய்யும், அது யாருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, எந்த மீனராசி என்பவர்கள் பிறப்பு ஜாதகத்துல பிறக்கின்ற பொழுது சனி வக்ரம் என்ற நிலையில் இருக்கிறதோ அந்த ஜாதகருக்கெல்லாம், அந்த மீனராசிக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதிகமா சப்போர்ட் பண்ணும், நன்மைகளை ஏற்படுத்தும் மீனராசி என்பவர்களே. அப்போ என்னுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி வக்ரம்னு போட்டிருக்க சாமி, அப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த சனி இந்த 4.5 மாசம் மே மாசம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி உள்ள நாம் கிட்டத்தட்ட 136 நாட்கள் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில் சப்போர்ட் பண்ணும். என்னுடைய ஜாதகத்துல நார்மலா தான் இருக்கு, வக்ரம்னு இல்லை. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும் மீன ராசி என்பவர்களே. தொழில் ஸ்தானத்தை நோக்கிய பயணம் அவர் மேற்கொள்கிறார், லாபஸ்தானத்திலிருந்து அவர் வெளியில போறார். அப்போ இதனால் வரையில் உங்க தொழில இருந்து வந்த தொழில் பிரச்சனைகள் குறையும் மீனராசி என்பர்களே. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது சுய தொழிலா இருக்கட்டும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், ஃபேக்டரியா இருக்கட்டும், ஷோரூம்ஸா இருக்கட்டும், டெக்ஸ்டைலா, கோல்டா, ஹோல்சேலா, எனி பிசினஸ், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் மீனராசி என்பவர்களே, தொழில் துறையில நிறைய ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும், கடுமையான உழைப்பு உழைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள். லாபம் கிடைக்கிறது ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு 500,000 கோடிக்கு அதிபராக இருந்தாலும் மீனராசியாக இருப்பீர்களே. ஆனால் இந்த மாறுதல்களுக்கு, மாறுபட்ட கிரகங்களுடைய மாறுதல்கள் உங்களுக்கு சேரும், கிரகங்களுடைய அசைவுகள் உங்களுக்கு பொருந்தும், உங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அது நடக்கும் என்பதுதான் உண்மை மீனராசி என்பவர்களே. அப்ப வருமானம், வருமான விஷயத்துல கவனமா இருக்கணும், பிசினஸ் நல்லபடியா இருக்கும், தொழில் துறையை பொறுத்தவரை, வர்த்தகத்தை பொறுத்தவரை பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும், அதிகமான நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும், போற இடத்துல உங்க ரெகனைஸ் கிடைக்கும், ஆத்தரைசேஷன் கிடைக்கும். ஆனால் லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா, லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் நிறைவானதாகவே இருக்கும் மீனராசி நேர்கள். அப்போ லாபமும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். அப்ப நீங்க எங்க கவனமா இருக்கும்னாக்கா, கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், புதுசா கடன் வாங்குறது, புதுசா தொழிலுக்காக முதலீடு செய்வது, ஒரு மிஷினரி வாங்குறதா இருக்கலாம், ஒரு கம்பெனி லீஸ் எடுக்கிறதா இருக்கலாம், அதே போல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது, ஒரு லோனுக்கு அப்ளை பண்றது, ஒரு பணங்காசு ஃபண்டு சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் செய்யறது, ஃபண்டு கொடுக்கறது, வட்டிக்கு கொடுக்கறதா இருக்கலாம், ஃபைனான்ஸ் பண்றதா இருக்கலாம், குடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்வது, இந்த மாதிரி இடங்களில் எல்லாம் மீனராசி என்பர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும் மீனராசி என்பர்களே. அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் மீனராசி. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜென்ரல் செக்அப் செஞ்சுக்கிறது சிறப்பு, இல்ல பொதுவாகவே ஒரு ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பு தான். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏதாவது ஒரு ஆபரேஷன் இருக்கு சாமி, கண்டம் இருக்கு, அதெல்லாம் நீங்க உடம்புல கத்தி வச்சாச்சு, ஒரு ஆபரேஷன் பண்ணியாச்சு, இம்ப்ரூவ்மெண்டே இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். 10ஆம் பாவத்தை நோக்கினால நிச்சயமா ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் மீனராசி அன்பர்களே.
அதே போல வீண் விரயங்கள் இருக்கு, செலவீனங்கள் அதிகமா இருக்கு, பணங்காசு அதிகமா விரயமாது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நன்மையை ஏற்படுத்துகிறது, சுப விரயங்களாக அது மாறும். அதே போல மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், தொழில் பிரச்சனைகள், சத்துருக்கள், உபாதைகள், வெளியில சொல்ல முடியாத இடர்பாடுகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், அரசாங்க அதிகாரிகளுடைய தொந்தரவு, அரசாங்கத்துடைய தொந்தரவு, டாக்ஸ் ப்ராப்ளம், ரைட் சம்பந்தப்பட்டது, இந்த வம்பு வழக்குகள், கேஸ் சம்பந்தப்பட்டது, இது மாதிரிலாம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த வக்ரகதி காலத்தில் குறைந்து நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்கள், குறிப்பாக அரசாங்கம் சார்ந்து, அரசு அதிகாரிகள் சார்ந்து வம்பு வழக்குகளோ, தொந்தரவுகளோ, இடர்பாடுகளோ, கம்ப்ளைண்டோ இருக்குமே ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மீனராசி அன்பர்களே. அதே போல மனசுல இருக்கக்கூடிய பயம், அது வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இடுதோஷங்கள் சம்பந்தப்பட்டது, எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது, அல்லது கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, மாந்திரியங்கள் சம்பந்த, இந்த மாதிரி தோஷங்கள் சம்பந்தப்பட்ட பயம் கூட இருக்குமே ஆனால் அந்த பயங்கள்லாம் கூட நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கான உரிய பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த வக்ரகதி உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆகவே எப்படி பார்த்தாலும் மீன ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் நன்மையை செய்ய வேண்டும்.